எனக்கு வந்து இன்னி வரைக்கும் மிகப்பெரிய ஆசை ஆக்சுவலி மியூசிக் ஸ்கூல் போய் படிக்கணும், மியூசிக் காலேஜ் போய் கத்துக்கணும். அந்த மாதிரி நெஞ்சுக்குள்ள உமா முடிஞ்சிருக்க. ஒன் வாய்ஸ் தட்ஸ் டெஃபினெட்லி இன்ஸ்பயர்ட் அ லாட் ஃபார் மீ இஸ் என்னோட கிராண்ட் மதரோட வாய்ஸ். உன்னப்பா தா போதும் ஏன் அழகு குட்டி செல்லும். இந்த ஒரு கேள்வியில ஒரு 4 க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டேங்க. இது வந்து என்ன தெரியுமா, அந்த ஜீனி எனக்கு 3 விஷ். ஃபர்ஸ்ட் விஷ் வந்து எனக்கு ஒரு 5 விஷ் வேணும். ஒரு வாய்ஸ் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான், ஒரு வீணை இல்லை ஒரு கிட்டார் மாதிரி. அந்த ஒரு வாய்ஸ் வந்து அந்த கதை சொல்லுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. எஸ்பிபி சார் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டிவி ஷோ பண்ணிட்டு இருந்தார், என்னோட பாட்டு பாடுங்கள் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து ஆக்சுவலி அந்த ஷோ அப்ளை பண்ணி நான் அந்த ஷோ ஆடிஷன்லாம் போய் அந்த ஷோவில் ஆக்சுவலி நான் ஒரு எபிசோடில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். எஸ் உங்களுக்கான பரிசு இதுதான். இந்த பசங்க தொல்லையே வேணாம்ப்பா, லைஃப்ல வந்து சிங்கிளாவே இருந்துடலாம். சைக்கிள் கேப்ல இதயத்தை திருடி போனானே. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அந்த நம் தன நம் தன நம் அந்த ஃபீலிங் சொல்லுவோம்ல, அதை பத்தி தான் அந்த சாங். அன காயும் பரயோசை ஓர் வாழ்வின் கீதம் ஆகிடுமே. அன்பே மலராத நெஞ்சம் இங்கே பழி தீர்க்கும் உன் கண்ணில் ஓர் காதல் அழகாய் தோன்றிடுமே. அன்பே நீ வாராயோ. ஓ ஓ அன்பு தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இது உங்கள் லாதன் தமிழ் வழங்கக்கூடிய இசை திசை நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில பேசுவதற்காக ஒரு ரொம்ப ரொம்ப அழகானவங்க, அழகா பேசக்கூடியவங்க, அழகா பாடக்கூடியவங்க, அழகா எழுதக்கூடியவங்கன்னு சொல்லலாம், இத்தனை அழகுக்கு சொந்தமானவங்க சக்தி ஸ்ரீ கோபாலன் வந்திருக்காங்க. அவங்க கூட தான் நிறைய விஷயம் பேச போறோம். ரொம்பவே சுட்டித்தனமா இருக்காங்க, எப்படி பேசுறதுன்னு தெரியல. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ சோ மச், எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you for having me here today. Thank you so much. So, எங்க ஸ்டார்ட் பண்றேன்னு தெரியல, பட் இருந்தாலும் நீங்க இன்னும் பாடுறீங்களா? கர்நாடிக் மியூசிக் கச்சேரி எல்லாம் போறீங்களா? I like listening to kacheri. So, நான் சின்ன வயசுல கத்துனது வந்து கர்நாடிக் மியூசிக். ரொம்ப பிடிக்கும் கச்சேரிஸ் அட்டெண்ட் பண்றது இல்லை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் வந்து ஆக்சுவலி அரங்கேற்றம் பண்ணவே இல்லை, பட் இட்ஸ் சம்திங் தட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் ஐ திங்க் Carnatic music has been a foundation for me, so I do enjoy singing it. So na veetla irukumbodhu paaduven illa vandu illa veetla irukumbodhu paaduvena ipo veliya vandu paada mattinga velila paada mattena nu illa, but enoda party ki romba like she used to really love it. So na ipala avangala avanga kuda time spend pannumbodhu avanga engitta paada solluvanga. So it's very special to me and very close to my heart. So what was your ambition? The thing is, to be honest, I didn't really, நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இதுதான் வேணும், நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படியே பண்ணி அந்த மாதிரி இல்லை. லைக் ஐ வாஸ் லைக் மெனி கிட்ஸ் இங்கே வளரும்போது, எல்லாருமே வளரும்போது சரி பை டிஃபால்ட் வந்து எந்த குரூப் எடுக்கணும், 11th ப்ளஸ் 1 வரும்போது என்னது பயோ மேத்ஸா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸா காமர்ஸா, இதே மாதிரி அதே கன்ஃபியூஷன். அப்புறம் என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் ஐஐடிஜி படிக்கிறது கிடைக்கிறதோ இல்லையோ அந்த கோச்சிங் போனோம், அப்புறம் என்னது ப்ரீ மெட்ஸ் எழுதுறது எல்லாமே, அப்புறம் வந்து திடீர்னு அப்புறம் என்ன வேற என்ன கோர்ஸ் அதே மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் நானும் பண்ணேன். ஏன்னா நம்ம வளர்கிற அந்த கான்டெக்ஸ்ட் எப்படின்னா நிறைய அதை தப்பு சொல்லலை, அப்படிதான் அது. இட்ஸ் நாட் லைக் ஓ இட் இஸ் அ குட் திங் ஆர் அ பேட் திங், இட் இஸ் அ திங். அதில் தான் நம்ம நிறைய இந்த ஃபுல் ஒரு 2-3 ஜென்ரேஷன் அப்படியே தான் வளர்ந்துருக்கோம். சரி நம்மளுக்கு வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு ஆசை இருக்கா, இது எல்லாருமே இது பண்ணுறோம், இது பண்ணோன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இது இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது பண்ணுவோமா அந்த மாதிரிங்கிற தாட் ப்ராசஸ் இல்லை அந்த யோசனை வந்து அவ்வளோவா ஸ்கூல் டைமில் வர்றதுக்கான வாய்ப்போ அந்த மாதிரி இல்லை. பட் ஃபார் மீ என்னோட ஐ கம் ஃப்ரம் அ வெரி மாடஸ்ட் பேக்ரவுண்ட் எப்போதுமே. பட் ஃபார் மீ லக்கிலி எங்கள் வீட்டில் வந்து எப்போதுமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, எனி திங் டு டூ வித் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இல்லை நீ படிப்பு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண வேறு எதுவுமே பண்ணாதே, அப்படி இல்லாமல்
எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா என் மியூசிக் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இல்லை வந்து நான் நிறைய வரைவேன், இல்லை நான் ஐ யூஸ் டு டு அ லாட் ஆஃப் கார்ட்டூன் கேரிகேச்சர் டிராயிங்ஸ் அண்ட் பெயிண்டிங் அண்ட் ஸ்கெட்சிங். அதுக்கு அதுவும் இருக்கு, மிகப்பெரிய ஆர்டிஸ்டும் இருக்காங்க. அது எப்போ வெளியே? மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை, ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு சீக்கிரத்தில் அது வந்து வெடிக்க போ, ஒரு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் மாதிரி வைக்க போறாங்க உங்களுக்கு. ஸோ அப்படிலாம் இல்லைங்க, நம்ம அப்படி பண்ணணும் இல்லை. ஒரு சில விஷயங்கள் நம்ம நம்மளுக்காகவே பண்ணினா போதும். நம்ம வந்து ஃபுல் உலகத்தை கூட்டி வச்சுதா பாருங்க நான் இது பண்றேன் அப்படி சொல்லணும் இல்ல. ஐ மீன் ஐ ஜஸ்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ டிஃபரண்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் இட் ஃபார் இட்ஸ் அ நீட் டு எக்ஸ்பிரஸ். ஸோ அஸ் லாங் அஸ் யூ ஹாவ் அ நீட் டு எக்ஸ்பிரஸ் த மீடியம் யூ சூஸ் இஸ் யோர் ஆர்ட் ஃபார்ம் ரைட், லைக் தட் ஆர்ட் பிகம்ஸ் யர் மீடியம். ஸோ சம்திங்ஸ் வந்து வார்த்தைகளால் சொல்ல சொன்னால் பத்தாது, அது வந்து ஐ ஃபீல் லைக் இட் கம்ஸ் அவுட் அஸ் மியூசிக் ஃபார் மீ. அப்புறம் வந்து ஐ திங்க் நான் கொஞ்சம் பேர்கிட்ட பேசி அவங்க கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாங்க. நிறைய பேருக்கு நடக்கிறது இந்த மாதிரி ஆர்ட்ஸ் ரிலேட்டடா மியூசிக் அந்த மாதிரி மீடியா ரிலேட்டட்லாம். ஸோ நிறைய பேருக்கு இப்படிதான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆக்சுவலி யாருக்கிட்டயுமே பேசாம இருக்கிறது பெஸ்ட், நம்மளுக்கு என்ன தோணுதோ. ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டிங்டிவ்லி எதா எது தோணுதோ அதுதான் வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு பெஸ்ட். எனக்கு வந்து இன்னி வரைக்கும் மிகப்பெரிய ஆசை ஆக்சுவலி மியூசிக் ஸ்கூல் போய் படிக்கணும், மியூசிக் காலேஜ் போய் கற்றுக்கணும் அந்த மாதிரி. பிகாஸ் ஐவ் பின் ஐவ் ஐ திங்க் ஒரு ஆம்பிஷன் இல்லை ஒரு ட்ரீம் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா எனக்கு ஸ்கூல் டைம்லேயே ஸ்கூல் டைம்ல இருந்தே எனக்கு இருக்கு. ஸோ அட் தட் டைம் ஆல்சோ ஐ யூஸ் டு திங்க் ஓ மியூசிக் காலேஜில் ஒரு மியூசிக் ஸ்கூல் போய் என்ரோல் பண்ணி அந்த அப்படியே ஒரு என்வாயர்மெண்ட் ஆஃப் மியூசிக்ல இருந்தா. ஸோ தட் வாஸ் மோர் ஐ திங்க் இம்பார்ட்டன்ட் டு மீ டு பி இன் அன் என்வாயர்மெண்ட் ஆஃப் யூனோ வேர் ஐம் லிவிங் பிரீதிங் ஸ்லீப்பிங் eating dreaming music. So that's something I've always wanted. Superb. ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப வேஸ்ட்னா சுத்த வேஸ்ட், எதுவுமே ப்ராப்பராகவே பண்ண மாட்டேன். இல்லை டான்ஸ் ஆர் வாட் சோ மெனி அதர் திங்ஸ். ஆனால் யூஸ் டு பி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வைஸ் நிறைய விஷயங்கள், ட்ராமா தியேட்டர் யூனோ இந்த டிபேட் அது இது ட்ராயிங் பெயிண்டிங் எல்லாம் போயிட்ரி ரைட்டிங் அண்ட் அப்படி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் போயிட்டு இருந்தேன் ஸ்கூல் டைம்லலாம். இந்த இன்டர் ஸ்கூல் இதுக்கு இது ஃபெஸ்டிவல் அது இதெல்லாம் இருக்கும்ல எல்லாத்துலேயுமே. பட் மியூசிக்ல இருந்து எனக்கு எனக்கு மியூசிக் கூட எனக்கு இருந்த அந்த கனெக்ட் இல்லை அந்த ஒரு ஃபீலிங் வந்து வேற எதுலேயுமே இருக்கலை. ஸோ அது வந்து ரொம்ப அப்படியே பைத்தியக்காரத்தனமா அந்த ஒரு ஒரு இது ஒரு கனெக்ஷன் வந்து இன்னும் வளர ஆரம்பிச்சது. யா அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் யூ யூனோ யூ சே யூ யூ ஃபீல் லைக் யூ பிலாங் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல லைக் இதுதான் நமக்கு உண்டானது இதுதான் நம்மளோட இடம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அது வேற எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது தெரியல. அண்ட் அது நான் உணர உணர நான் இன்னும் அதை தேட ஆரம்பிச்சேன் லைக் இன்னும் எனக்கு அது கூட எப்படியெல்லாம் அது கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியுமோ. எனக்கு வந்து ஒரு அப்போல்லாம் வந்து ஓ ஸ்டேஜில் போய் அந்த ஒரு மைக்கில் பாடுறதுக்கான வாய்ப்பு நான் இன்னும் தேடின்றேன். ஓ அப்புறம் வந்து என்ன அந்த என்னது ஒரு அசோசியேஷனோட ஒரு ஆனுவல் ஃபங்க்ஷன் இருக்கும் அதில் வந்து ஸ்டேஜில் ஏறி அந்த மைக்கில் பாடுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். கல்யாணங்களில் சின்ன கொலுவிலலாம் போய் பாட வைப்பாங்களா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது? கொலுவெல்லாம் கன்ஃபார்மாக பாட வைப்பாங்க. யாராவது இல்லை இந்த மாதிரி கல்யாணங்கள்லாம் போனா கூட பாடு அப்படின்னு சொல்லிடுவாங்களா? அதெல்லாம் கன்ஃபார்ம், அதெல்லாம் டிஃபால்ட். அது உங்களுக்கு பாட தெரியுமோ இல்லையோ இஃப் யூ க்ரோ அப் இன் ஐ திங்க் இந்தியா அண்ட் சவுத் இந்தியா அதெல்லாம் வந்து உங்களுக்கு லைட்டா பாட தெரிஞ்சாலே வந்து உங்க பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கும். அதெல்லாம் வந்து அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ். பட் ஜென்ரலி ஐ மீன் யா இட்ஸ் டெஃபினெட்லி பீன் தேர். பட் ஃபார் மீ டு சிங் இன்சைட் அ மைக் அது வந்து வீட்டில் அந்த மேடை அந்த ஸ்டேஜ் அந்த ஒரு மைக்ங்கிறது வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது. நம்ம சும்மா இருக்கும்போது நம்ம பாடலாம், பட் அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் வந்து நான் இன்னும் ஸோ என்ன சொல்ல வரேன்னா எப்படியெல்லாம் அந்த மியூசிக்கோடு இன்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ஐ யூஸ் டு சர்ச் லைக். ஸோ வீட்டில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் போய் பாடுறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நான் இன்ட்ராக்ட் பண்ணுறது, அப்புறம் நிறைய சாங்ஸ் இன்னும் திருப்பி திருப்பி கேட்க ஆரம்பிச்சேன். அப்போல்லாம் வந்து இட் வாஸ் அ கேசட் ரைட். அண்ட் அப்போ வந்து மியூசிக் ஆடியோ லான்ச்னா அன்றைக்கி தான் வந்து அந்த ஃபிசிக்கல் கேசட் வாங்க முடியும், அந்த ஸ்டோரில் அன்னைக்கு தான் இருக்கும். அண்ட் இட் வாஸ் sold out na sold out sold out da appo online you have to wait ama edume illa nammalku poi kekkaradhukku andha mari so adu vandu romba aavala edirpaarthu enak idu enak andha album oda songs dhaan kekkano andha mari endha song in particular or endha voice ungala romba chinna voice la which inspired or which made you feel you haunting a irukke indha voice appdinu mari one voice that's definitely inspired a lot for me is enoda grandmother oda voice like நான் சின்ன வயசுலேருந்தே அவங்க பாடி நான் நிறைய என்னோட ஃபர்ஸ்ட் சாங் சொல்லி கொடுத்தவங்க அவங்க தான். ஃபஸ்ட்டு சாமி பாடல் அந்த மாதிரி சின்ன சின்ன சாங்ஸ்லாம் ஆரம்பிச்சு, அப்புறம் என்ன தூங்க வைக்கிறதுக்கும் அவங்க பாடுவாங்க. ஸோ அவங்களோட வாய்ஸ் வந்து இட்ஸ் டெஃபினெட்லி அ ரியலி ரியலி பவர்ஃபுல் வாய்ஸ் அண்ட் ஹர் வாய்ஸ் ஹேட் அ
ப்ரெசன்ஸ். ஸோ ரொம்ப இம்பாக்ட் பண்ண வாய்ஸ்ன்னு சொல்லணும்னா கண்டிப்பாக நடக்கிறாங்களோட வாய்ஸ் தான். சூப்பர். அதாவது இந்த கிராண்ட்மா, உங்களுடைய மறக்க முடியாத இன்டர் கல்ச்சுரல் காம்படிஷன் ஏதாவது ஒன்று? சார், நான் பிறந்து வளர்ந்தது வந்து கொச்சின்ல, கேரளாவில். ஸோ அப்புறம் நான் காலேஜுக்காக சென்னை வந்தேன். ஸோ இங்கே வந்து ரொம்ப நான் வந்து இல்லை கிளாஸ்லாம் பங்க் பண்ண மாட்டேன், ரொம்ப ஒழுங்கா இல்லை, நான் படிப்பாளி இல்லை. ஆமாம், கொஞ்சம் லைட்டாகவே. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னோட ஃபர்ஸ்ட் இயரில் வந்து இந்த மாதிரி இன்டர் காலேஜ் ஃபெஸ்ட் சாரங் நடந்துட்டு இருந்தது. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், ஐ வாண்ட் டு கோ சிங் இந்த மாதிரி வெஸ்டர்ன் மியூசிக் காம்படிஷனில், ஐ வாண்ட் பார்ட்டிசிபேட் அந்த மாதிரி. அப்போ தான் வந்து எல்லாருமே மீட் பண்ணியிருக்கோம் அந்த அந்த இயர் எல்லாரும். அப்போ தான் வி ஆர் கெட்டிங் டு நோ இச் அதர் அண்ட் எவ்ரி திங். பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. எங்கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு வந்து கிளாஸ் ஏ நீ செம்ம லக்கி, இன்னைக்கு கிளாஸ் கேன்சல், ஹாஃப் டே இன்னைக்கு நம்மளுக்கு ஃப்ரீ, சரி நீ டைரெக்டாகவே இது ஐஐடி சாருங்க வந்துட்டு நமக்கு இது பண்ணலாம். அவங்களுக்கு நான் பாடுவேனா இல்லையானு கூட தெரியாது, அவங்களுக்கு தெரியும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு போனோம். பட் ஆனா கிளாஸ் கட் பண்ண கூடாது அப்படிங்கிறது காக. ஆமா, தெரிஞ்சு இப்ப நான் வந்து எங்களுக்கு அந்த என்னது ஓடி அது எதுவுமே கிடையாது அப்போ வந்து. ஸோ சரினா, ஐ வாஸ் லைக் எஸ் இட்ஸ் அ சைன், யூனிவர்ஸ் வந்து இஸ் ஹெல்பிங் மீ. அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சு பயங்கரமா ஸ்ட்ரெயிட்டா அங்க போய் காம்படிஷன் போய் ஸோ அவங்க வந்து சரி நீ என்ன பாட போற அந்த மாதிரி. ஸோ நான் வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருந்தேன். பட் ஐ வாஸ் லைக் ஐ டென்ட் நோ எனி ஒன் இன் யூனோ மியூசிஷியன்ஸ் யாருமே தெரியாது. ஸோ அக்கம்பனி பண்ணுறதுக்கு கீபோர்ட் பிளேயர் ஆர் கிட்டாரிஸ்ட் அந்த மாதிரி யாருமே இல்லை. ஸோ நான் வந்து சரி எனக்கு பான்ஜோவி சாங் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிலாம் வந்து தேவர் லைக் ஓகே கொஞ்சம் டவுட்டாக பார்த்தாங்க. ஓகே சரி பாடு பாடு பார்ப்போம் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து ரெண்டு என்னோட சரி என்ன பாட போகிறேன் அந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்லாம் பாடி அப்புறம் அவங்க பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி அவங்க எல்லாம் போன் எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து கிட்டார் வாசிப்பியா நீ வந்து கீபோர்ட் வாசிக்கா அந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு ட்ரை பண்ணாங்க. ஆனா அப்பதான் வந்து காம்படிஷன். ஸோ அதனால வி குடன்ட் ரியலி கெட் எனி ஒன். அதுக்கப்புறம் நான் ஸ்டேஜ் எனக்கு அந்த ஸ்டேஜ்லேயே பாடணும் அவ்வளோதான். அது வின் பண்றோமோ இல்லையா அது இல்லை விஷயம், அது வந்து அந்த ஐ வாண்ட் டு கெட் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சிங் இன் டு த மைக்ரோஃபோன், தட் வாஸ் அ பிக் டீல். So I got to do that and my friends were there, they were cheering for me, everything. அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல இருந்து இறங்குறேன், அவங்க வந்து சரி வா திரும்பி கிளாஸ் போனோம். என்னது கிளாஸா? ஆமா நீ பங்க் அடிச்சிட்ட, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. ஐயோ என்ன வச்சு பங்க் பண்ண வச்சுட்டீங்களா அந்த மாதிரி சொல்லி அப்புறம் திரும்பி குட். அது நான் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப ஒரு ஸ்வீட் மெமரி, ரொம்ப ஒரு ஸ்வீட் ஜெஸ்டர். அண்ட் அவங்க வந்து என்ன எப்படியாவது என்ன கன்வின்ஸ் பண்ண முடியாது தெரியும், ஆனா எனக்கு இது என்ன வச்சு இதை பண்ண வைக்கணும்னா இதுதான் வழி அந்த மாதிரி சொல்லி. ஸோ அதான் என்னோட சென்னை வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காலேஜ் லெரி பாட்டின மெமரி. ஒரு ரொம்ப நேரம் பேசிட்டு முடியாது அப்படியே ஒரு சாங் நெஞ்சுக்குள்ள ரொம்ப நேரமாக நான் அப்படியே என்ன பல வருஷம் நான் வந்து பைக்கில் போகும்போதெல்லாம் சாங்கில் அந்த சாங் கேட்டு 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 அந்த சாங் எவ்வளோ பாடாப்படுத்துச்சின்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்காக ஒரு கண்டிப்பாக கண்டிப்பாக நெஞ்சுக்குள்ள உண்மை முடிஞ்சிருக்க எங்கே தீசையில் ஏன் பொழப்பு விடிஞ்சிருக்கோ வெள்ளப்பார்வை வீசி விட்டீர் முன்னாடி இந்த தாங்காத மனசு தண்ணிப்பட்ட கண்ணாடி வண்ணமணி யாரோ வலதுகெடியாரோ ஆன புலி எல்லாடுக்கும் அதிகாரம் நீர் போன பின்னும் நிழல் மட்டும் போகலையே போகலையே நெஞ்சு குழியில் நேர் வந்து விழுந்திருச்சே அப்போ நிமிந்தவதா அப்புறமா குனியலையே குனியலையே கொடக்கம்பி போல மனம் குத்தி நிற்குதே நெஞ்சுக்குள்ள உமா முடிஞ்சிருக்க எங்கே தீசைய பொழப்பு விடிஞ்சிருக்கும். அமேசிங் அமேசிங் அமேசிங், நோ வேர்ட்ஸ் டு சே, தேங்க் யூ சோ மச். அப்படியே என்னுடைய அந்த ஒரு மெமரிஸ்க்கு போயிட்டேன் கொஞ்ச நேரத்தில். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரியலி. வைரமுத்து சாருடைய வரிகள், ரமன் சாருடைய மியூசிக், சொல்ல வார்த்தைகளே இல்லை உங்களுடைய குரலில். நிறைய பேர் கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன் உங்களுடைய வாய்ஸ் மாடுலேஷன், இங்கே பேசுறதுக்கும் பாடுற வாய்ஸ்க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஹவு டு மேனேஜ், இல்லை எப்படி வந்து அது இன்பில்ட்டா எப்படி?
ஆக்சுவலி இது வந்து சேம் வாய்ஸ் ஆனா நான் வந்து பேசும்போது ஒரு ஒரு சாங் வந்து ஒரு ஒரு பிச் ஒரு ஒரு கீல இருக்கும். ஸோ நான் பேசுற கீ வந்து இல்ல ஃப்ரீக்வன்சி இஸ் மோஸ்ட்லி ஹியர் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியானா அது அப்படியே சின்ன வயசுலேருந்தே அப்படிதான் இருக்கு. அது ஏன் கேட்டா எனக்கு தெரியல அப்படியே பேசி பழகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் பிளஸ் டோனாலிட்டி வாய்ஸ் ஐ திங்க் தெர் ஆர் மோர் பேஸ் ஃப்ரீக்வன்சிஸ் இன் மை வாய்ஸ். இட்ஸ் எவ்ரி ஃபார் எவ்ரி பர்சன் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வாட் யூ கால் இட் குவாலிட்டி. ஸோ இங்கே தான் இருக்கு என்னோட வாய்ஸ் நான் பட் பாடுற சாங் சம்டைம்ஸ் இங்கே இருக்கும் இல்லை இங்கே இருக்கும் இல்லை இங்கே இருக்கும் வெரி ரேர்லி இங்கே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அழகு குட்டிச்செல்லம் அந்த மாதிரி ஒரு சாங் இல்லை வந்து நான் நீ மட்ராஸ் படத்தில் அந்த மாதிரி பாடல்கள் வந்து என்னோட ஸ்பீக்கிங் வாய்ஸோட கொஞ்சம் கூட க்ளோஸ் அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஹாய் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி பேசினா வந்து இட்ஸ் சவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஐம் ஸ்பீக்கிங் இன் ஹையர் நோட். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க எப்படி உங்க வாய்ஸ் அப்படியே வேற வாய்ஸ் இல்லை it's actually the same voice, it's just that I speak here and I sing in different keys. Different so. keys. Super, super, super. So, neengale sonna mari anda alagu kutti chellam indha song. Kandipa. Unna paatha podu ye alagu kutti chello indha janmam theeru ye alagu kutti chello இறைவன்னவன் உருவோ ஏது நான் காண்கிறேன் நீதாது உன்னை பார்த்தா போதும் ஏ அழகு குட்டி செல்லும் இந்த ஜென்மம் தீரும் ஏ அழகு குட்டி செல்லும். சோ ரஹ்மான் சார் கிட்ட பாடின அந்த பாடல் நெஞ்சுக்குள்ள எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? வாஸ் ஹி பிரசன்ட் தேர் அட் தி டைம் ஆஃப் ரெக்கார்டிங்? அதுக்கு முன்னாலேருந்து நீங்க அவருக்கு பேக்கிங் பாடிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா. சோ இந்த சாங் வந்து டிட் யூ எக்ஸ்பெக்ட் லைக் அவர் ஏதாவது சொன்னாங்களா நல்லா இருந்தது அந்த மாதிரி ஏதாவது? Any memorable experience? I think he's avaroda songs ellame avarda record panuvar like I mean it's I'm pretty sure so at least for me every song I've recorded with Rahman sir he's been there and it's enakku vandu how did you got eppadi avaru kuda ungalku andha oru enna solradha andha vibe eppadi kadachidhu ungalukku Rahman sir studio la poi okay indha oru kelvila oru four questions kettinga idhu vandu enna theriyuma andha genie enakku moonu wish first wish vandu enakku oru five wish venum செகண்ட் விஷ் வந்து எனக்கு ஒரு டூ விஷ் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நான் ஒன் அட் அ டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்து மிகப்பெரிய ஃபேன் லைக் என்னது பாம்பே ரோஜாலாம் கேட்டு இந்த கேசட் வந்து தேர்றது வரைக்கும் நான் கேட்டிருக்கேன். ஸோ அப்புறம் இந்த வந்தே மாத்திரம் ஆல்பம் வந்தோடனே அது வந்து திருப்பி திருப்பி பேக் டு பேக் டு பேக் நான் வந்து அதை கேட்டிருக்கேன். அப்புறம் அலைப்பாய்தே கண்டுகொண்டேன் வந்து ரெண்டு கேசட் வாங்குறதுக்கு முடியாது அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேசட் தான் வாங்கணும் அந்த மாதிரி சொல்லி சரி நான் அது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற கேசட் வாங்கி அதையும் பேக் டு பேக் கேட்டு ப்ராப்பர் லைக் பிக் ஃபேன் பிக் பிக் ஃபேன். அண்ட் அவரோட மியூசிக் வந்து கண்டிப்பாக இட்ஸ் பின் ஹியூஜ் ஹியூஜ் எலிமெண்ட் இன் மை லைஃப் லைக் ஹிஸ் மியூசிக் ஹஸ் பின் தேர் ஃபார் மீ லைக் த்ரூ யூனோ மை இயர்ஸ் ஆஃப் க்ரோயிங் அப். அண்ட் ஒரு நைன்டிஸ் கிட்ஸ்க்கு வந்து ஐ திங்க் திஸ் வாஸ் வாட் யூ கால் இட் இந்த மாதிரி சவுண்ட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டது அந்த மாதிரி ஒரு அப்படியே ஒரு வேற உலகத்துக்கு கொண்டு போன ஒரு சவுண்ட் அவரோட மியூசிக்கே வந்து. ஸோ எனக்கு வந்து என்னைக்காவது ஒரு நாள் அவரை மீட் பண்ணா போதும் இல்லை மீட் பண்ணா எவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படியாவது அவரை மீட் பண்ணோம் அந்த மாதிரி தான் இருந்தது தவிர நான் வந்து அஃப்கோர்ஸ் அதே மீறி இருக்கிறதுலாம் அவருக்கு அவருக்கு என்னைக்காவது ஒரு நாள் பாடணும் அதெல்லாம் வந்து ஆசை இருந்தது. It was definitely a huge dream come true. Dream come true, but it's more than a dream come true for me. So, kandipa adhu, like indha mari oru song avaroda paada kadacha vibe vandhu na vaarthaigalala solla mudiyadhu. It's like beyond any of that. And nenjukule vandhu actually namma first time adhu vandhu eppadi release aachuna adhu vandhu MTV Unplugged la vandhu oru live band oda sendu அதை பெர்ஃபார்ம் பண்ணி அதை தான் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு அந்த வேர்ஷன். ஸோ அதுவும் வந்து நம்பவே முடியலை பிகாஸ் எம்டிவி அன்பிளக்ட் வந்து நான் நிறைய வெஸ்டர்ன் இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்டோட இது பார்த்துருக்கேன் இல்லை வந்து இந்த
கோக் ஸ்டுடியோ ஃப்ரம் பாகிஸ்தான் இந்த மாதிரி அந்த ஒரு லைவ் செட்டப் அதெல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அதெல்லாம் நான் யோசிச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை நம்மளுக்கு என்னைக்காவது கிடைக்குமா அதெல்லாம் வந்து பியாண்ட் பியாண்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு பயங்கரம் ரொம்ப ரொம்ப டேலண்டடான மியூசிஷியன்ஸோடு சேர்ந்து அண்டர் இன்னொரு ரெமான்சர்ஸ் கைடன்ஸ் இந்த மாதிரி ஒரு சாங் பெர்ஃபார்ம் பண்ண கிடச்சதும் வந்து எனக்கு ரொம்ப ஐ திங்க் ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி பின் மோர் தன் அ ட்ரீம் கம் ட்ரூ ஃபார் மீ டு ஹாவ் பீன் அ பார்ட் ஆஃப் திஸ் யூனோ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் காம்போசிஷன் அவருக்கு ஒரு சாங் பாட கிடச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து இட் வாஸ் எவ்ரி திங் ஃபார் மீ ஸோ அண்ட் எவ்ரி திங் எல்ஸ் ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் அபவ் தேட் வாஸ் வாட் யூ கால் இட் ஒரு ஒரு போனஸ் இல்லை ஒரு நம்ம எதிர்பார்க்காம இதே வந்து எதிர்பார்க்காம இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல ஸோ எவ்ரி திங் எல்ஸ் வாஸ் ஜஸ்ட் ஆடட் ஆன் டு தட் ஃபார் மீ ஸோ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க எல்லா ஆல்மோஸ்ட் இந்த இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மியூசிஷியன்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க ஹவ் யூ எவர் ஃபெல் தட் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணல அப்படிங்கிற இருக்கா வருத்தம் இருக்கா ஐ ஆக்சுவலி ஹாவ் ரெக்கார்டட் a few songs with him ஓ இஸ் இட் பட் ஐ டோன்ட் நோ இஃப் இட் வில் கம் அவுட் ஆர் when it will come out so the thing is see a lot of times we don't really know what the project is for or you know for me as a musician it really matters to me that I'm part I mean it's the music that inspires it's being a part of that like ipo na sonna mari that is what is the most inspiring aspect and enakku or artista or musician vandu adiliye vandu I'm really happy that I got to engage with art that is so good like whether it is the you know the writing the music and the arrangement the opportunity to be a part of that அதுலேருந்து வர ஒரு சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே இல்லை லைக் இட்ஸ் ஸோ யூனிக் அதுக்கப்புறம் வந்து அது என்றைக்காவது ரிலீஸ் ஆகுதுன்னா சூப்பர் அது ரிலீஸ் ஆகி அது மக்கள் நிறைய கேட்குறாங்கன்னா சூப்பர் அதுக்கு வந்து அதுக்கு என்னது இஃப் இட் இஸ் மக்கள் அதோட கனெக்ட் ஆகிறாங்க இல்லை அது வந்து அவங்களுக்கு இட் இஸ் ஸ்பெஷல் டு த மீன்ஸ் இட்ஸ் அது இன்னும் சூப்பர் சூப்பர் ஸோ அதுக்காக அதுக்கான அந்த கனெக்ட் இல்லை அதோட ரீச் இல்லை விசிபிலிட்டி இல்லை அந்த ரெக்கக்னிஷன் அதெல்லாம் எவ்ரி திங் எல்ஸ் இஸ் லைக் என்னது ஒரு சைட் எஃபெக்ட் இல்லை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இல்லை ஒரு அதுதான் ஒரு போனஸ் மாதிரி ஸோ ஃபார் மீ த ஃபேக்ட் தட் யூனோ ஐவ் காட் டு பி அ பார்ட் ஆஃப் அண்ட் எஸ்பெஷலி ஒரு மியூசிக் டைரக்டருங்கும் போது அவங்களோட ஒரு விஷன் இருக்கும் அவங்க வந்து அதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி அவங்களோட அந்த அரேஞ்ச்மெண்ட் இல்லை அந்த சவுண்டோட ஒரு விஷன் ஒரு வாய்ஸ் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் ஒரு வீணை இல்லை ஒரு கிட்டார் மாதிரி அந்த ஒரு வாய்ஸ் வந்து அந்த கதை சொல்லுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் அது வந்து அந்த கதை ஆல்ரெடி இருக்குது அந்த கான்டெக்ஸ்ட் இருக்குது அந்த கதாபாத்திரம் ஆல்ரெடி இருக்காங்க அவங்களோட ஸ்டோரி அவங்களோட லைஃப் ஸ்டோரி அவங்களோட பர்சனாலிட்டி ரொம்ப பாவமாக இருப்பாங்க இல்லை ரொம்ப பயங்கரமான ஒரு கேரக்டர் அது எல்லாமே இருக்கும் அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் அந்த நேரேட்டிவில் இந்த வாய்ஸ் தான் அந்த கதை சொல்லுது பிளேபேக் சிங்கிங் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் ஒரு ஆக்டிங் இது மாதிரி அந்த ஒரு வாய்ஸ் அந்த ஒரு சந்தர்ப்பம் இட்ஸ் லைக் யுவர் அ ஸ்டோரி டெல்லர் லைக் யுவர் பீயிங் பார்ட் ஆஃப் சம்படி எல்ஸஸ் விஷன் அண்ட் யுவர் யூனோ டூயிங் தட் நேரேட்டிவ் அண்ட் அந்த டயலாக் வந்து லிரிக்ஸ் அந்த மியூசிக் வந்து அந்த கான்டெக்ஸ்ட் இல்லை அந்த இது எல்லாமே இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பு வந்து தனியாக கிரியேட் பண்ணுறத விட நம்ம சம்டைம்ஸ் யோசிக்காத ஒரு சில சுச்சுவேஷன்ஸாக இருக்கலாம் அவங்க நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதுலேயும் வந்து இவ்வளோ கிஃப்டடான இவ்வளோ ஜீனியஸான கம்போசர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய அந்த லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த என்ன சொல்றது தட் எக்ஸ்பீரியன்ஸ் இட் செல்ஃப் இஸ் அமேசிங் ஆர் இட்ஸ் ஆசம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பட் எஸ் ஐ ஹாவ் ஆக்சுவலி சங் அ கப்பல் ஆஃப் சாங்ஸ் இன் ஹிஸ் மியூசிக் அது என்றைக்கு வெளியில் வரும் தெரியாது இட்ஸ் அ மிஸ்ட்ரி அண்ட் இட்ஸ் யூனோ அப் டு த பீப்புள் அபவ் ஸோ அது வந்து பட் இட் வாஸ் டெஃபினெட்லி அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் இஸ் அ நீட்லெஸ் டு சே ஜீனியஸ் கம்போசர் அண்ட் நம்ம எல்லாருமே வந்து இந்தியாவில் வளர்ந்துருக்கோம்னா வந்து அவரோட மியூசிக் வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் ஒரு பாகமாக தான் இருந்தது ரொம்ப நேரம் பேசிட்டோம் இங்கே ஒரு சில ஃபோட்டோஸ் இருக்குது ஸோ அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய நபர்களை பற்றி இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் சாங்ஸ் இதுக்கப்புறம் ப்ரைஸ் கிடைக்குமா ப்ரைஸா கிஃப்ட் ஹேம்பர் பாஸ்கெட் நிறைய குக்கீஸ் அப்படியா சரி பார்ப்போம் நீங்கள் ஃபோட்டோ எடுங்க அதுதானே பண்ணுறாங்க எனக்கே காட்ட மாட்டேன்றாங்களே இது என்ன புது கதையா இருக்கு
மக்கள் கேன் சீ இட். ஓ அப்படியா? சோ இவங்கள யார் இருக்கான்னு காட்டவில்லையே எனக்கு கடைசி வரைக்கும். ஒரே ஒரு க்ளூ கொடுக்குறேன், நீங்க கெஸ் பண்ணணும். சரி சொல்லுங்க. யாரோ யாருக்கு இங்க யாரோ. இந்த சாங் வந்து பாடினதா எஸ்பிபி சார்? ஐயோ, ரெண்டு பேர் இருக்காங்க போட்டோல. அப்ப எஸ்பிபி சாரும் எஸ்பிபி சரண் சார் இருக்காங்க. முடியும். ஐயோ, இது என்னடா புது, இது வந்து ஒரு டுவெட். டுவெட். அப்ப எஸ்பிபி சாரும் வந்து இந்த பாட்டு பாடுறது சித்ராமா, கரெக்டா? உங்களுக்கான பரிசு இதுதான். செட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்து கொடுத்தா உதைப்பாங்க. தேங்க்யூ சோ மச். சோ சோ இவங்க வந்து இவங்களை பத்தி ஏதாவது சொல்லணும்னா வந்து ஆஃப்கோர்ஸ் ஐ திங்க் நம்மளோட இந்தியன் ஃபிலிம் மியூசிக்லேயே வந்து ரொம்ப ஒரு ஐகானிக்காக இருக்கிற ரெண்டு சூப்பர் டூப்பர் லெஜெண்டரி சிங்கர்ஸ். அண்ட் க்ரோயிங் அப் நான் எக்ஸ்பீரியன்ஸஸ் வித் தெம். ஆக்சுவலி சித்ராமா, ஐ திங்க், ஐ மீன், ஐவ் மெட் ஹர் அ ஃபியூ டைம்ஸ். ஷீ இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆன் த பிளானட். அவங்கள வந்து அவங்களோட ஹார்ட் வந்து அவ்வளோ பியூர். லைக் இந்த நம்ம குழந்தைங்களை மீட் பண்ணும் போது இவ்வளோ இன்னசென்ஸ், ஒரு ஒரு உண்மையா, இவ்வளோ ஆனஸ்டா, இவ்வளோ யூனோ, இவ்வளோ ஜாலியா இருக்கு அவங்களோ. அந்த மாதிரி ஒரு அமேசிங் சான்ஸே இல்லை அவங்க. ஆக்சுவலி அவங்கள அந்த ஒரு இப்போ அவங்கள பத்தி யோசிக்கும் போதே அந்த மாதிரி இட்ஸ் இட்ஸ் தட் தட் ஃபீலிங் தட் யூ ஹாவ் வித் தட் ஹியூமன் பீயிங் இஸ் ஜஸ்ட் அமேசிங். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி அவங்கள அவங்கள ரெண்டு மூணு வாட்டி எனக்கு மீட் பண்ண கிடைச்ச வாய்ப்பு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் நான் வந்து யாருமே இல்லை அவங்களோட சிங்கிங் பத்தி சொல்றதுக்கு, பட் இட்ஸ் இட் இஸ் சோ இன்ஸ்பைரிங் லைக் டு ஹியர் ஹர் you know songs or to hear her every time avanga stage la perform pannumbodhu and avangaloda the way and the chinna chinna vishayangala avanga pannumbodhu romba alaga irukum. na romba rasichu enjoy pannirken avanga vandha stage performance a irukattum illa avangaloda songs la enakku romba romba pidicha or artist spb sir vandu idhukku munadi or tv show pannitirundar enoda paattu paadungal andha mari. ஆமா. சோ enoda appa vandu spb sir oda mega periya fan a irundar, like romba periya fan. ஸோ நான் வந்து ஆக்சுவலி அந்த ஷோ அப்ளை பண்ணி நான் அந்த ஷோ ஆடிஷன்லாம் போய் அந்த ஷோவில் ஆக்சுவலி நான் ஒரு எபிசோடில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஓ, அண்ட் எனக்கு வந்து ஆஃப்கோர்ஸ் எனக்கும் அவரோட சாங்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட ஐ திங்க் அவர் பாடும்போது அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும்ல, அந்த ஒரு பாவம், ஐ திங்க் அது வந்து அவரை பீட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை ஆக்சுவலி அப்படி சொல்லணும்னா, பிகாஸ் அவர் அவ்வளோ அண்ட் இட் ஷோஸ் வி அவர் நடிக்கும் போதும் என்னெல்லாம் ரோல்ஸ் பண்ணியிருக்காரோ அதுவும் செம்மையாக இருக்கும். ரொம்ப நேச்சுரலாக ஒரு அந்த ஒரு ஆக்டிங் கேப்பபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுவார். ஸோ அது ஐ திங்க் இட்ஸ் லைக் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் திஸ். அண்ட் அவர் வந்து ஒரு பாட்டு பாடும்போது அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் அந்த நிஜமாவே நம்ம அதுக்கு ஆமால அப்படியே நம்ம அந்த கேரக்டரோட ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் குவாலிட்டி தரக்கூடிய ஒரு சிங்கர். ஸோ ரொம்ப ரசிச்சிருக்கேன் ஐ கேன் எஸ்பிபி சாரோட சாங்ஸ்லாம் கேட்கும்போது. ஸோ அண்ட் அந்த ஷோ போனது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஏன்னா பிகாஸ் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து பார்த்துருந்தாங்க அந்த ஷோ. அண்ட் அப்போ வந்து இட் வாஸ் அந்த ஷூட் இதெல்லாம் எப்படி இருக்கும் எதுவுமே தெரியல, பயங்கரமாக ஓ இப்படியெல்லாம் இருக்குமா அந்த டிவி ஷூட்லாம் பார்த்து பயங்கரமாக மிரண்டு போய். ஸோ பட் இட் வாஸ் டெஃபினெட்லி அன் எக்ஸ்பீரியன்ஸ் யூனோ டு ரிமெம்பர் ஃபார் மீ, அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பாடின ஒரு ஒரு சாங்ஸ் நான் பாடுறேன். கனவு இல்லை என்றே நானா தாரரா சுஜாதம்மா, கரெக்டா? சூப்பர். நான் வந்து சரி பல்லவியிலேருந்து ஆரம்பிக்கணும், அதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் லிரிக்ஸ் எல்லாம் கூட ரொம்ப பழைய பாடகர் யாரோ வச்சிருக்க போ தேடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் சிங்கர். ஓ, ரெண்டு பேரா? ஓகே, இது வந்து ரொம்ப ஈஸிங்க. லைக் உங்களுக்கு எப்படி நான் யோசிச்சு நான் கஷ்டமா கொடுக்கணும்னு நினைச்சாலுமே கஷ்டமா கொடுக்க முடியாது. கண்ணே கலைவானே. எஸ் சார், பா, அதான் நான் எப்படி க்வெஸ்சன் கேட்டாலும் ஈஸியா இருந்திருக்கும், ஏன்னா இவ்வளோ லெஜெண்ட்ஸா இருக்கும்போது இட்ஸ் லைக் ஐ மீன் ஐ அம் ஷோர் யூ பவுண்ட் டு நோ த சாங்ஸ். டெஃபினெட்லி இட்ஸ் லைக் அமேசிங். என்னதுன்னா இன்னும் அவங்களோட ஸ்டேஜ் கான்சர்ட்ஸ் இல்லை இந்த ஷோஸ் பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஏன்னா அவ்வளோ என்னது அந்த அந்த ஒரு ஆர்டிஸ்ட்ரி சொல்லுவோம்ல, அது வந்து ரியலி எம்பாடி பண்ணியிருக்கிற மியூசிஷியன்ஸ் ஆர் சிங்கர்ஸ். ஸோ எல்லா வாட்டியும் இவங்களை ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்க்கும்போதும் புல்லரிக்கிற இதாக தான் இருக்கும். அது வேற லைக் நம்ம நம்பவே முடியாது இவ்வளோ அருமையாக எப்படி எப்படி லைக் அதுவும் இவ்வளோ வருஷமாக இவ்வளோ அமேசிங்கான ஒரு யூனோ சான்ஸே இல்லை. ஸோ ஐம்
நீட்லெஸ் டு சே த்ரூ த 90s வந்து அகைன் இவங்களோட வாய்ஸ் தான் கேட்டு தான் நாம வளர்ந்துருக்கோம். நேற்று இல்லாத மாற்றம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங். அந்த சாங் பல்லமே. நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதில் ஏதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா, இதயம் பொங்கி விட்டதா, இளமை சிந்தி விட்டதா, சொல் மனமே. நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதில் ஏதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்கி விட்டதா, இதயம் சிந்தி விட்டதா, சொல் மனமே. ஓகே, இதுல நான் உங்களோட ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ண போறேன். ஆனா இது ஒரு க்வெஸ்சன். கண்டனாய் முதலாய் காதல் பெருகுதடி, கண்டனாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை, கண்டனாள் முதலாய் காதல் பெருகுதடி. அமேசிங்க, நீங்க நிஜமாலுமே கர்நாடிக் மியூசிக் கச்சேரிஸ் பண்ணலாம், இவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியா பாடுறீங்க. தேங்க்யூ. ஆனா இதுதான் உங்க க்வெஸ்சன். அது அடுத்த கேள்வி, அடுத்த பக்கம். சரி, நான் அந்த மாதிரிலாம் யாரும் விக்கலையே. சரி, இந்த சாங் வந்து ஆக்சுவலி பாடியிருக்கிறவங்க வந்து சூப்பர் டூப்பர் அமேசிங்கான ஒரு சிங்கர் சாங் ரைட்டர். அகைன் இண்டிபெண்ட் மியூசிக்ல வந்து செமையா கம்போஸ் பண்ணி செமையா சூப்பரா சாங்ஸ் அவங்களே எழுதுவாங்க, அவங்களே கம்போஸ் பண்ணுவாங்க, அவங்களே பாடியிருக்காங்க. இது பாடியிருக்கிறவங்க வந்து சுபிக்ஷா. ஓகே. அவங்க வந்து சான்ஸே இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட். இந்த க்வெஸ்சன் அவங்கள பற்றி இல்லை, ஆனால் இந்த சாங் வந்து ரொம்ப வித்தியாசமாக அரேஞ்ச் பண்ணி டெஃபினெட்லி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபேவரட் ப்ரொடியூசர்ஸ். ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் என்ன சொல்கிறது, அவருடைய ஒரு சவுண்ட் வந்து 90s த்ரூ தென் ஆல்சோ அவருடைய ஒரு அவருக்கேன்னு ஒரு சவுண்ட் இருந்தது. இப்போவும் வந்து இன்னும் தொடர்ந்து ரொம்ப ஒரு நியூ ஒரு கட்டிங் எட்ஜ் ஆன ஒரு சவுண்ட் எப்போதுமே இருந்திருக்கிற ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் அவர். நிஜமாலுமே தெரியலையே, கொஸ்டின் பேப்பர்ல இப்படி எல்லாம் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவோம்னு கேள்வி கேட்க வேண்டியது. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குங்க, நீங்களே சொல்லிடுங்க. எவ்வளோ ராபிட் ஃபயர்ல எவ்வளோ பேரை நீங்க ஃப்ரை பண்ணிருப்பீங்க. இப்படி நான் எதிர்பார்க்க மாட்டேன். நாங்க யாரு இது? ஓகே, சோ திஸ் இஸ் நன் அதர் தன் தி ஒன் அண்ட் ஒன்லி. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னது, யுவன் சங்கர் ராஜா சாரா? One and only Yuvan. Yes. So actually, in the song, ரொம்ப ரொம்ப வித்தியாசமா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. Like, oh. I mean, at the time when I heard it, it was so new, it was so fresh. Like, இந்த மாதிரி ஒரு கர்நாடிக் சாங் இவ்வளோ டிஃப்ரெண்டாக அரேஞ்ச், எப்படி அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சுன்னே தெரியல. பட் இட் வாஸ் சோ சோ நியூ, சோ சோ ஃப்ரெஷ். சாங் ஷோ முடிஞ்ச பிறகு போயிட்டு அந்த சாங் நான் கேட்குறேன். கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம், பிகாஸ் ரொம்ப ரொம்ப அருமையான சாங் அண்ட் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ரொடியூசர்ஸ். அண்ட் எப்போதுமே வந்து அவரோட அந்த மியூசிக்ல தேர் இஸ் சம்திங் தேர் இஸ் சோ கட்டிங் எட்ஜ். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட மியூசிக்ல எப்போதுமே ஹீஸ் ஐ ஃபீல் லைக் ஹீஸ் அஹெட் ஆஃப் த கர்வ், யூ நோ, ஆல்வேஸ் ரீஇன்வென்டிங். ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும் அவரோட ஐ திங்க் ஐடியாஸ் அண்ட் சவுண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபேவரட் சாங்ஸ். ஓ மை காட், இந்த போட்டோ தான் நான் பார்த்துட்டேன். நீங்க பார்த்துட்டீங்களா? ஆமா, விஜய் சேதுபதி சார் தானே? ஆமா, நீங்க தானே காமிச்சிங்க. என்னன்னா இவரோட ஆக்டிங் வந்து சான்ஸே இல்ல, டெஃபினெட்லி இட்ஸ் லைக் ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக் ஆன ஒரு ஆக்டர். நான் வந்து பெரிய பெரிய ஃபேன் அவரோட. பீட்சால இருந்து எல்லா படமும் சூப்பரா பயங்கரமா ரசிச்சு ரசிச்சு பாத்துருக்கேன். இல்ல, அது வந்து எனக்கு அந்த இன்னொரு டைலாக் ரொம்ப பிடிக்கும். என்னது திருப்பி பார்த்துட்டு அச்சி அந்த மாதிரி சொல்லுவாரு, திருப்பி திருப்பி. அது ரொம்ப அதெல்லாம் பார்த்து சிரிச்சு சிரிச்சு அதெல்லாம் சான்ஸே இல்லை. இப்போ ரீசெண்டா வந்து செக்கச்சிவந்த வானத்துல ரேமான் சாரோட இசையில நான் பாடியிருந்தேன் ஒரு சாங். ஓ பூமி பூமி சுத்தும் சத்தம், ஆழி ஆழி கத்தும் சத்தம், மனிதன் மனிதன் ஓ யுத்த சத்தம், இதில் எங்கே கேட்கும் குயிலின் சத்தம், இதில் எங்கே கேட்கும் குயிலின் சத்தம், கடலில் மீன் ஒன்று அழுதா
கரைக்கு சேதி வந்து சேருமா இதயம் தாங்குமா இதயம் தாங்குமா இதயமே தாங்குமா இதயமே இதயம் தாங்குமா இதயம் தாங்குமா இதயம் தாங்குமா இதயம் தாங்குமா 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 இதயம் தாங்குமா என் இதயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ அருமையான வாய்ஸ், தேங்க்யூ, ரியலி அமேசிங். ஸோ நடுவில் அப்படியே கொஞ்சம் உங்களுடைய ஒரு முக்கியமான விஷயம், சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் அதை பற்றி பேசணும். சைக்கிள் கேப்பில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாமே, ஏன் ஏண்ணா சைக்கிள் கேப்பில் இந்த சொல்லுவாங்கள்ல சைக்கிள் கேப்பில் கெடா வெட்டுறோம் அப்படின்ட்டு, சைக்கிள் கேப்பில் வந்து காதலர் தினத்துக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது அந்த சைக்கிள் கேப்பில் புல்லட் ஓட்டுறதா இல்லை சைக்கிள் கேப்பில் பிளைன் ஓட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பாடகரா பரிணாமம் எடுத்து கம்போசரா அப்படியே உருவெடுத்து லிரிக் ரைட்டரா விஸ்வரூபம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓ மை காட், ஓகே, இவ்வளோ பெரிய தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வெரி கைண்ட் வேர்ட்ஸ். நான் வந்து இது அப்படி விஸ்வரூபம் அப்படி எதுவுமே பார்க்கல, பட் தட் வாஸ் ரியலி கைண்ட் ஆஃப் யூ. ஃபார் மீ இட் ஃபீல்ஸ் லைக் அ வெரி நேச்சுரல் ப்ரோக்ரஷன். ஏன்னா ஸ்கூல் டைம்ல வந்து ஐ யூஸ் டு ரைட் போயிட்ரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் கவிதை படிக்கிறதும், அப்புறம் அது எப்படியோ எப்படி நான் எழுத ஆரம்பித்தேன் எனக்கு தெரியாது, ஆனால் எழுத ஆரம்பிச்சினேன் அது. ஸோ எல்லா வாட்டியும் அது பிரிண்ட் பண்ணும்போதும் ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது, லைக் ஸ்கூலோட மேகசீன்லேயோ, அப்புறம் வந்து 12 கிளாஸ் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு இந்த மாதிரி ஒரு போயிட்ரி இது நடந்து அதுக்கு அவங்க ஒரு புக் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதில் நிறைய வேற நிறைய ரைட்டர்ஸோடு சேர்ந்து என்னோட போமும் பப்ளிஷ் ஆனபோது ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. பிகாஸ் ஓகே சரி, நம்ம இன்னும் அந்த இன்னும் எழுதணுங்கிறதுக்காக ஒரு 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 சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு வாட் யூ கால் இட், அ லிட்டில் மோர் ஆஃப் அ ஃபியூவல், இட் வாஸ் ரியலி நைஸ். அப்புறம் நான் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் கம்போசிங் சாங்ஸ் அஸ் வெல், இப்படி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மியூசிஷியன்ஸோடு சேர்ந்து ஜாம் பண்ணி அந்த போயிட்ரி ரைட்டிங் தான் வந்து சாங் ரைட்டிங்காக மாறிடுச்சுன்னு நான் நம்புகிறேன், தெரியாது. ஸோ கவிதை வந்து so you do it simultaneously, is tune போட்டுட்டு எழுதுவீங்களா இல்ல it like both simultaneously happen together? Mostly simultaneous, ஒரே ஒரே டைம்ல தான் நடக்கும், ஒரு மாதிரி ஆர்கானிக்கா எல்லாம் கலந்து சேர்ந்து அப்படியே வர மாதிரி ஒரு process தான் இருக்கும். ரெண்டு ரெண்டும் மோஸ்ட்லி சேர்ந்து தான் வரும். அண்ட் நான் வந்து காலேஜ் படிக்கிற டைம்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாம் பண்ணி நான் வந்து ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் சாங்ஸ், ரைட்டிங் இன் த சென்ஸ் அந்த லிரிக் ப்ளஸ் த அந்த மெலடி ஆர் யூனோ த வோக்கல் லைன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அண்ட் அப்புறம் நான் வந்து ஒன் பை ஒன் நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன், அப்புறம் தனியாகவும் சாங்ஸ் எழுத ஆரம்பித்தேன். ஸோ இட் வாஸ் ஹவு டு யூ கால் இட், இட் வாஸ் அ நேச்சுரல் ஒன் திங் லெட் டு அனதர், அப்புறம் ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி சொல்லலாம். அப்புறம் காலேஜ் டைமில் நான் பேண்ட் பேண்ட்ஸோடு சேர்ந்து ஐ யூஸ் டு யூனோ அகேன் நாங்கள் ஒரிஜினல் மியூசிக் நிறைய எழுதி இண்டிபெண்ட் மியூசிக் நாங்கள் எங்களோட ஷோஸ்லலாம் பர்ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி இருந்தது. ஸோ த்ரூ த இயர்ஸ் ஆக்சுவலி இது வந்து நான் தொடர்ந்து நான் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆமாம், தமிழ்ல வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உடைய முயற்சி இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிள் கேப் அப்படிங்கிற அந்த காயின் வேர்ட் எப்படி பிடிச்சீங்க? தேங்க் யூ. ஐ ஃபீல் லைக் இது வந்து தமிழ் பாப் கல்ச்சர்ல நம்ம ரொம்ப சாதாரணமா யூஸ் பண்ற நிறைய மீன். ஸோ இந்த சாங்கே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சாங், ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு கதை சொல்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த சாங் எழுதும் போது எனக்கு நிறைய மெமரிஸ் இருந்தது. நான் ஹாஸ்டல் டைம்ல இருக்கும்போது திடீர்னு பவர் போச்சுன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏ இன்னொரு ஒரு சாங் பாடு இல்லை இந்த சாங் பாடு அந்த மாதிரி சொல்லி, அப்புறம் கரண்ட் திரும்பி வர்றது வரைக்கும் நாங்கள் பாடிட்டு இருப்போம் அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மெமரிஸ் ஐ ஹேட் வென் ஐ வாஸ் ரைட்டிங் த சாங். ஸோ நான் அந்த சாங் எழுதும் போதே வந்து கொஞ்சம் இமேஜினேஷன் இல்லை கொஞ்சம் விஷுவல்ஸ்லாம் மைண்டில் இருக்கும். ஸோ திஸ் வாஸ் டெஃபினெட்லி, பிகாஸ் நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது இது அடிக்கடி நடக்கும், நடக்கிற ஒரு விஷயம். அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருக்கும்போது சும்மா கலாய்ப்போம் இல்லை கேட்போம், சரி சொல்லு யாருக்கு ரூட் விடுற இப்போ இல்லை அந்த மாதிரி காசிப்லாம் கேட்போம், இல்லை அவங்க நம்மளை கிண்டல் பண்ணி கேட்பாங்க. இப்போ வந்து அது இவால்வ் ஆயிருக்கு. ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கல,
அப்ப வந்து ஏதோ ஒரு ஆர்கோட் எங்கேயோ இருந்தது. அது தவிர வந்து அது தவிர பெருசா சோசியல் மீடியா அவ்வளவு வளரல. சோ நம்ம வந்து இப்போ இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படிதான், சரி நான் வந்து எனக்கு இவங்க மேல பெரிய க்ரஷ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அவங்க இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ தான் காமிச்சு அப்படி பயங்கரமா பரிதாபப்பட்டு. இல்ல ஒருத்தர் நம்ம இப்ப நீங்க வந்து கான்ஸ்டன்ட்டா ஒருத்தர் லைக் கொடுக்கணும், என்ன நீ போயிட்டு அந்த பையனுக்கு மட்டும் லைக் கொடுத்துட்டு இருக்க, ஏதோ இருக்கோ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்படியெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் வந்து அப்புறம் அதுலயே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், நான் வந்து இவங்களோட லைக் பண்ணேன் என்னோட லைக் பண்ணல, அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட வேண்டியது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. சோ இது வந்து டெய்லி லைஃப் நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயங்கள், என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்ல இருந்தோம் இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சொல்லி, இது நம்ம யூஸ்வலா நம்மளோட எவ்ரிடே லைஃப்ல இருக்கிற ஒரு விஷயம். இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஸ்டோரி அண்ட் அது சொல்லி இருக்கிற அந்த 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 கதை சொல்றதும் இட்ஸ் இன் அ வெரி சிம்பிள் லைக் எவ்ரிடே இது. பட் இது ரொம்ப என்ன என்ன சொல்றது, இட் வாஸ் அ வெரி நேச்சுரல் ப்ராசஸ் ஃபார் மீ டு டெல் த ஸ்டோரி ஆஸ் இட் இஸ். அவங்க கூட ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் செம்ம ஜாலியா இருந்தாங்க, ரொம்ப லைக் பாசிட்டிவ் வைப்ஸ் அண்ட் எனர்ஜி எல்லாமே. அண்ட் இந்த சாங் வந்து நான் கம்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இது இப்போ நீங்க கேட்குற அந்த ப்ரொடியூஸ் வெர்ஷன் வந்து ஹாஸ் பின் ஒர்க் ஆன் பை சம் அமேசிங் மியூசிஷியன்ஸ். எல்லாருமே ரொம்ப ரொம்ப டேலண்டடான மியூசிஷியன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஐ ஃபீல் ரியலி பிளெஸ்ட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், இவ்வளோ நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்டோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி எனக்கு இந்த ஒரு சாங் ஒரு ரியாலிட்டியாக யூனோ கொண்டு வரதுக்கு முடிஞ்சதே வந்து இட் வாஸ் டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் த சப்போர்ட் ஆஃப் யூனோ தி என்டையர் டீம். இட்ஸ் பிகாஸ் அகேன் இட் again if you've grown up in the 90s like Dilmaage More was so catchy at that time and you know it was such a marakka mudiyada oru vaarthai Dilmaage More. Yeah, 90s so kids appo vandu bayangara rage a irundhala appo vandu namalukku viral andha maari la irukla but it was still like you know such a romba rage all india full avume oru popular ana word sollalam Dilmaage More. For me the song was about you know just a fun song, a simple song about indha oru cycle gap la vandu namma நம்மளுக்கே தெரியாம நம்ம லைஃப்ல யாரோ வருவாங்கல்ல அதை பத்தி தான். பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து பசங்களை பத்தி எனக்கு பேச தெரியாது, ஐ மீன் ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ் பட் நிறைய வாட்டி வந்து கேர்ள்ஸ் வந்து நினைப்பாங்க ஐயோ இந்த பசங்க தொல்லையே வேணாம்ப்பா லைஃப்ல வந்து சிங்கிளாவே இருந்துடலாம், இந்த தேவையே இல்லை அந்த மாதிரி இருந்து அப்படியே சரி அந்த மாதிரி இருக்கும்போதுதான் வந்து நம்ம லைஃப்ல வந்து திடீர்னு யாரோ வருவாங்க அப்புறம் நம்ம பிளான் எல்லாமே போயிடும், அப்புறம் வந்து நம்ம சரி ஷே இது தேவையே இல்லையே ஆனா நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் குழப்பங்கள் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் பற்றி பேசுகிற ஒரு சாங். அண்ட் நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒன்றும் உணர்வோம்ல ஓகே சரி நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்கு யாரையோ பிடிச்சிருச்சு இல்லை நம்மளுக்கே தெரியாமல் வந்து சரி அந்த பட்டர்ஃப்ளை இன் யோர் ஸ்டமக் இல்லை வந்து நம்ம அப்படியே மிதந்துட்டே இருக்கோம் கால் தரையில் அந்த நம் தன அந்த ஃபீலிங் சொல்லுவோம்ல அதை பற்றி தான் அந்த சாங். அந்த அந்த ஃபீலிங் வந்து ஒரு செம்ம ஜாலியான ஒரு ஃபீலிங் பிகாஸ் அப்படி இருக்கும்போது அப்படியே எல்லாமே அப்படியே நானும் நினைச்சிருக்கேன் முன்னாடி சினிமாலாம் பார்க்கும்போது இப்படி நிஜமாவே லவ்ல விழுந்தா எல்லாமே ஸ்லோ மோஷன்ல தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா அப்படிலாம் யோசிச்சு. ஆனா அதுல ஒரு ஒரு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங் அண்ட் அது ரியலைஸ் பண்றதுலயும் ஒரு ஒரு செம்ம ஃபீலிங் அது. ஸோ அதை பத்தி தான் இந்த சாங். ஸோ அந்த சாங் பாடிடலாமா? சைக்கிள் கேப்ல இதயத்தை திருடி போனானே ஓ ஓ எனக்கு அவனை பிடிக்கல ஆனா ஏதோ நடந்துடுமோன்னு கன்ஃபியூஸ் பண்ணி கொள்றானே ஓ ஆனா இந்த இதயம் கேக்குது தில்பாகேமோ My heart goes thanda nane 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 na thanda nane 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 na ha ho o thanda nane 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 na na thanda nane 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 na 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 எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த தந்தா நானே தான் something ஏதோ ஒரு அதுல தான் வந்து தில்மாக்கே முடிஞ்சோன்னா அவ்வளோ ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாங் கேட்கும் போது நிஜமாலுமே இட் மேட் ஃபீல் அந்த மூமெண்ட் கொடுக்குற அளவுக்கு இட் மேட் ஃபீல்.
thank you so really much. Really nice. And it's actually adha namma vandu, so basically the line is my heart goes tanda nanena, and adha namma idhe vandu divirnu fast ah beat pannu, divirnu slow ah beat pannu, divirnu or beat skip pannu, அந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் காமெடி விஷயங்கள் இருக்கு. பாட்டா அது ஒரு பீட் ஆஃப் மோட் ஸ்கிப் பண்ணி எடுக்கிறதுக்கு இல்ல இல்ல ஐ மீன் யூ நோ வாட் ஐ மீன் சோ அது எப்படி அந்த ஹார்ட்டோட அந்த நிலைமை எப்படி சொல்றது அப்படிதான் அப்ப ஐ ஃபெல்ட் லைக் தட் நம்ம ஹார்ட்ல வந்து தந்தா நானே ஓடுற மாதிரி தான் இருக்கும் சோ அதுதான் வந்து மை ஹார்ட் கோஸ் தந்தா நானே சோ இட் வாஸ் ரியலி ரியலி ஸ்பெஷல் ஃபார் மீ டு யூ நோ பிரிங் திஸ் சாங் டு லைஃப் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே பிக் தேங்க்ஸ் டு தி ஹோல் டீம் the audio team the video team everyone because avangaloda love and support illama idu kandipa pannirukka mudiyadhu and enakku or independent musician ah vandu idu romba or exciting time ena chennai vandu romba varshangalave vandu independent music oda or hub nu vena sollam because inge irundhu nariya independent artists bands songwriters singer songwriters ella vandu or or miga periya or semayana or hub chennai and through the years nama பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து இன்னும் இன்னும் நிறைய இண்டிபெண்டன்ட் சிங்கர் சாங் ரைட்டர்ஸ் இருக்காங்க இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் சீனே வந்து இப்போ தான் வந்து ஒரு பயங்கர ஒரு பூம் இல்லை வந்து நிறைய மக்கள் இன்னும் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கேட்குறாங்க அண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இப்போ ஸ்பாட்டிஃபை இல்லை யூடியூப் இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து இது வந்து ஒரு இரா ஆஃப் இண்டிபெண்டன்ட் மியூசிக்னு வேணால் சொல்லலாம் கண்டிப்பாக ஸோ ஒரு ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷனா எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை இவ்வளோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது நம்ம நம்ம உருவாக்குற ஒரு சாங் வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இவ்வளோ பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லை இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறது இட்ஸ் டெஃபினெட்லி அ ஸ்பெஷல் திங் அண்ட் ஐம் யூனோ ஐம் ரியலி ஹாப்பி தட் ஐ வாஸ் ஏபிள் டு டூ தட் வித் திஸ் சாங் அண்ட் இந்த சாங் மூலமாக வந்து எனக்கு நிறைய அமேசிங் ஆர்டிஸ்ட் கூட கொலாபரேட் பண்ண கிடச்சிது ஸோ தட் ஆல்சோ அகேன் ஐம் ரியலி ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் and because every time I collaborate with artists I get to learn something new and because avangaloda as artists avangaloda life you know influences or the musical influences everything is so amazing so big thanks to the whole team that's worked on Cycle Gap and I would the song is up the music video the official music video is up on my YouTube channel please do check it out you can go check out the music video on my YouTube channel and audio on the ella streaming platforms they are available are it's on Spotify Amazon Music Apple Music Gaana Saavan everywhere so you can stream it and check it out I'm shamelessly plugging this in but you can go check it out and give it a listen Cycle Gap the paadal vandu najamaave romba superana song so idha song kettu paarenga romba funny ah irukku indha song enjoy panuvinga with last note enakaga few music directors or nare per solra avangalude song sore line line okay msv sir palinginal oru maaligai parvathal mani mandavam uyarathil oru goburam உன்னை அழைக்கிது வா சூப்பர் நான் எல்லாரும் விஷயமா தான் கேட்கலாம் நினைச்சேன் நெக்ஸ்ட் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காம்போ சூப்பர் சோ அப்படி கொஞ்சம் மாறி வந்தோம்னா ராஜா சார் நீ பார்த்த பார்வை கொரு நன்றி நம்மை சேர்த்த இரவு கொரு நன்றி அயலாத இளமை சொல்லும் நன்றி நன்றி சந்தோஷ் நாராயண் அனக்காயும் பரையோசை ஓர் வாழ்வின் கீதம் ஆகிடுமே அன்பே மலராத நெஞ்சம் இங்கே பழி தீர்க்கும் உன் கண்ணில் ஓர் காதல் அழகாய் தோன்றிடுமே அன்பே நீ வாராயோ ஓ தாப பூவும் நான் தானே பூவின் தாகம் நீதானே நான் நீ நாம் வாழவே உறவே நீ நான் நான் தோன்றினோரே ஜிவி பிரகாஷ் சார் ஜிவி பிரகாஷ்
சூப்பரான ஒரு சாங் எனக்கு ஆக்சுவலி அவருக்கு பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அகெயின் அந்த சாங் வந்து படத்தில் வரவே இல்லை, பட் இந்த சாங் பாடினது வந்து இட் வாஸ் அ ரியலி ரியலி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அம் ஃபியூ லைன்ஸ் ஆஃப் தட். அங்யாடே 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 அசந்தாப்பல அள்ளி புட்டானே அடி மனதில் அண்டி புட்டானே நாம் பாட்டில சுத்தி வந்தேனே நகங்கடிக்க கத்து தந்தானே வெக்கத்துல விக்க வச்சானே வெப்பத்துல சிக்க வச்சானே பசுப்பிறனே மழுப்பிறனே சொதுப்பிறனே அலங்காரி அள்ளி கிட்டேனே அலங்காம அள்ளி புட்டானே அடிக்கிறனே தினம் தினமும் நடிக்கிறனே அங்யாடே 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 ஒரு வில்லேஜ்ல ஒரு ஃபோக் டயலக்ட்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப பிரியமானவங்களுக்கு யூஸ் பண்ற ஒரு 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 வார்த்தை. ஸோ ரொம்ப வித்தியாசமா இருந்தது இந்த வேர்ட் கேட்கறதுக்கு. I can sing a few lines of Imaye. Okay. Yeah, sure. Imaye, Imaye, Vilagum Imaye, Viriye, Viriye, Piriyum Viriye, Yedini, Yedina, Idayam Madile, Puriyum Nodiye, Piriyum Ganame, சிறகு நீட்டுகின்ற நேரம் பார்த்து வானெல்லாம் மழை வரைந்து காட்டுகின்ற வண்ணம் என்ன செய்ததோ பிழை அடிமனதில் இறங்கிவிட்டாய் அணு அணுவாய் கலந்து விட்டாய் அடிமனதில் இறங்கிவிட்டாய் அணு அணுவாய் கலந்து விட்டாய். சூப்பர், ரியலி ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். அண்ட் மோர் ஓவர் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய ஒரு சாங். Really nice, அருமையான பாடல். ஒரே ஒரு சாங், லாஸ்ட் சாங், அனிருத் சருடைய மியூசிக்ல வந்த உங்களுடைய ஃபேவரட் சாங். நிறைய ஃபேவரட்ஸ் இருக்கு எனக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்ச மியூசிக் கம்போசர், மியூசிக் டைரக்டர் லைக் சான்ஸே இல்லை. அகெயின் லைக் அவரோட அந்த மியூசிக் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். வேற லெவல் கண்டிப்பாக. ஸோ ஐ திங்க் அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஆல்சோ ஹீஸ் காட் சச் அ பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் ஸோ எலக்ட்ரிஃபைங். எப்போதுமே ஐ திங்க் ஹி ஹாஸ் சம் ரியலி கூல் ஐடியாஸ் அண்ட் ரொம்ப வித்தியாசமான சாங்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ ஆஸ் அ மியூசிஷியன் I really, really love his music and music production. எனக்கு வந்து ஒரு சூப்பரான சாங் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் இந்த சாங் வந்து எகெயின் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னா நாங்கள் ரெக்கார்ட் பண்ண டைம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தார். இதுதான் ஹி நியூ எக்ஸாக்ட்லி வாட் ஹி வாண்டட் அண்ட் த சாங் ஆல்சோ இட் வாஸ் ரியலி டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப மெலோவாக ரொம்ப இப்படி ஒரு இன்டிமேட்டாக ஆரம்பிச்சு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பவர் வோக்கல் சாங், ஒரு ராக் சாங்கோட அந்த ஒரு பவர்ஃபுல்லான வாய்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்பெக்ட்ரம் கவர் பண்ண ஒரு சாங். ஸோ ஐ வுட் லவ் டு சிங் அ ஃபியூ லைன்ஸ் ஆஃப் தட். காதல் கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே ஆசை முள் குத்துதே அருகில் போனால் தேன் சொட்டுதே பறவையாய் திரிந்தவள் இறகு போல் தரையிலே விழுகிறே இரவிலும் பகலிலும் தொடரும் உன் நினைவிலே கரைகிறே
காற்று நீயாக வீச என் தேகம் கூச எதை நான் பேச கலைந்து போனானே கனவுகள் உரச பறித்து போனாயே இவளது மனச இருள் போலே இருந்தேனே விளக்காக உணர்ந்தேனே உன்னை நானே சூப்பர் 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 ஸோ ரியலி நைஸ் உங்களுடைய இன்டர்வியூ நிறைய விஷயங்கள் பற்றி பேசுனீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யுவர் டைம் அண்ட் ரொம்ப டைட்டான ஸ்கெடியூலில் வந்து நமக்காக இவ்வளோ விஷயங்களை பேசி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் மெமரிஸ் இருக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு எபிசோடு கூட எடுக்கலாம் பேசிக்கிட்டே போகலாம் தேங்க்யூ ஸோ மச் நிறைய பாடல்கள் இருக்கு பட் ஷார்ட் பீரியடில் கொஞ்சம் தான் கவர் பண்ண முடிஞ்சது ஸோ ரியலி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுடைய இன்னும் நிறைய பாடல்கள் இந்த வருடம் வெளிவந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருடமாக அமைய உங்களுடைய ஆதன் குழுமம் சார்பாக வாழ்த்துக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி விஷஸ் நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் பிகாஸ் ஐ ஹாவ் அ லாட் மோர் சாங்ஸ் ரெடி டு ரிலீஸ் திஸ் இயர் ஸோ அதில் வந்து இந்த சைக்கிள் கேப் தான் வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் நானே லிரிக்ஸ் எழுதி தமிழில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணேன் ஒரு அட்டெம்ப்ட் பட் அது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது எனக்கு வந்து இங்கே உங்களோட இந்த கான்வர்சேஷன் ஷேர் பண்ண கிடச்சதுக்கான வாய்ப்புக்கு வந்து ஐ ஆம் ரியலி கிரேட்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் அந்த ரேபிட் ஃபயர் என்ஜாய் பண்ணீங்களோ இல்லையோ நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன் என்ன வச்சு செஞ்சிட்டீங்களே பிகாஸ் நான் ஐ மீன் I thought, okay, why not? So it was really nice. And thank you so much because it was... not necessarily that we have worked with them, but these are all, you know, artists who are really inspiring and really, really... how do you say it? Really awesome in, you know, their own way. So thank you so much for having me on your show. Thank you so much. It's my pleasure.